இந்த சொட்ட தலையின புத்திய கொடுத்து சம்பள தேத்தி கொடுத்தனா எதிரிலேயே ஒரு கடையை போட்டு நானும் சந்தோஷமா சிரிக்க மாட்டேனா முருகா. ஏய் பத்தி ஒன்னோ ரெண்டோ கொளுத்தி வச்சா போறோம். ரொம்ப கொளுத்தி வச்சுனா சாமிக்கா மூச்சு தணறோம். ஓ ஐ சி தினம் தினம் பொழுது விடியுது ஆனா நமக்கு விடிய மாட்டேன். நடிக்கிறீங்க ரகு இல்லையா? ரகு இல்ல, 8 மணிக்கு காலேஜ் போலன்னு வர சொன்னே. அவன் 7 மணிக்கே காலேஜுக்கு போயிட்டான். ஓகே அங்கிள், நாங்க காலேஜ்லயே பாத்துக்கிறோம். டேய் உண்மையிலேயே நீங்க எல்லாம் காலேஜுக்கு தான் போறீங்களா? ஆமா. கையில பைக் இருக்கு, பாக்கெட்ல சிகரெட் இருக்கு, ஆனா புத்தகத்தை மட்டும் காணும். நீங்க எல்லாம் படிக்க போறீங்க, அதனால தான் என் பிள்ளைய காலேஜுக்கு அனுப்ப மாட்டேங்கிறேன். சரி, தந்தை பெரியாருக்கு அப்புறம் மிக சிறந்த தந்தை நீங்க தான். என்னடா கிண்டல பண்றீங்க? அப்பா இன்னைக்கு பிரதோஷம், சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. நீ என்ன பண்ண போற? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே படிக்க மாட்டேன், இங்கேயே உட்காந்து டிவி சீரியல் பார்க்க போறேன். ஏய் நான் பிரதோஷம் பூஜை எல்லாம் முடிச்சிட்டு தான் வருவேன். கடையை பாத்துக்க. சரி, கடையை ஒழுங்கா பாத்துக்க. சரி, கடையை ஒழுங்கா பாத்துக்கடா. சரி,
உன்னதான் கடையை ஒழுங்கா பாத்துக்கிற தாஜ்மஹால திரும்பி திரும்பி பாக்குறதுக்கு வாய குற நம்ம ஏரியாவில் நாய் ஜாஸ்தி உழுந்து புடுங்கிற போகுது. உன்னையும் சேர்த்தானே பாத்துக்கிறேன்னு சொன்னா. ரகு அப்பா கிளம்பிட்டாரு. டிரான்ஸ்ஃபார்மர் தாண்டிட்டாரா? தாண்டிட்டாரு. திருமண தாண்டிட்டாரா? தாண்டிட்டாரு. அப்புறம் என்ன ஆட்டத்தை ஆரம்பி. ஓகே தரதா தரத. ஆசை நூறு வகை பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் ஆயிரம் காலேஜ் இருக்கு, எவ்வளவோ படிப்பு இருக்கு, அதை படிக்கிறதுக்கு எத்தனையோ பசங்க இருக்கிறானுங்க. எனக்கு புள்ள எண்ணி ஒருத்தன் தானே பாருங்க. காலேஜுக்கு போகாத போதானே கேட்டியா? ஆயிரம் கோயில் குளம் சாமி கும்பிட்டு என்ன பிரியோ, சும்மா இருந்த பையன் அடிபட்டு கிடக்குறான். உங்களுக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குதே. என்னடா நீங்க சொன்னதாங்க திருப்பி சொல்றேன். இல்லடா இழுப்பு, இனிமேல் காலேஜுக்கு போற அது எதுனா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வீட்டுக்கிட்ட வந்து டுரு டுருனா தூக்கி போட்டு மாதிரி சைலண்டா தள்ளு வாங்கலண்டா. ஓங்கி அரைஞ்சனா மூஞ்சி முறல பேர் கொஞ்சமா இருக்கீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ சார். நீங்க பிரியங்கா மேடம் இந்த சூட்ல உங்க டின்னருக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. ஹே இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோ பயந்துட்டேன். நானும் இந்த கடையில தான் வேலை செய்யறேன். ஏண்டா இப்போதான் உனக்கு இந்த கடைக்கு சம்பந்தம் இல்லைன்னு வெளியே போனேன். உள்ள வர்றது வெளியே போறதும் அரசியல் மாதிரி சகஜம். இன்னொரு கோட் இருக்குமா? சும்மா அலையாதீங்கண்ணே. அப்பா பிரியங்கா என் கிளாஸ்மேட், போயிட்டு வந்துடுறேன். கிளாஸ்மேட் எல்லாம் சரி, ஆனா அந்த புள்ள ஒன்னு எதுக்கு பாக்குறது? என்ன மாமா என்ன இது? கல்விக்காகவே வாழ்ந்தாரு பெருந்தலைவர் காமராஜர். அவர் கல்விக்கே அமைச்சர். ஆனா காலேஜ் கட்டி சம்பாதிக்கிறதுக்காகவே கல்வித்துறை வாங்கிக்கிட்டு அதே மாணவர்களை போலீஸ் வச்சு அடிச்சிருக்காரு. இவரா கல்வி அமைச்சர்? காரசாரமா இருக்குது. என்னையா சாப்பாடு தூங்க இங்கே சாப்பிட்டு போப்பா. ஐயோ அதெல்லாம் விஐபிங்க சாப்பிட இடம். நான் எப்போதும் போல கிச்சன்ல சாப்பிட்டுக்கிறேன் முத்து. கிச்சன்லயே சாப்பிட்டோம், அதான் சரியான இடம். இன்னொரு இடம் இருக்கு, ஜெயில் காத்துக்கிட்டு இருக்கு. ஜெயில இப்பெல்லாம் சிக்கன் ஃபேன். எதுக்கு கூப்பிட்டீங்க? உங்கட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் மத்தவங்க மாதிரி அசால்ட்டா சொல்ல மாட்டேன், அட்வைஸா சொல்றேன். அரசியல் தலைவன் ஆனோம்னா ஒரு டீசன்சி வேணும். இப்படி போலீஸ் அடிதடி அண்டர் கிரவுண்ட் இதெல்லாம் நல்லதில்லை. நல்ல அட்வைஸ். இப்படி அடிதடி அண்டர் கிரவுண்ட் வேலைன்னு பேரை கெடுத்துக்கிறது நான் இல்லை, என் அப்பா. அவுட்டு சொல்லுங்க. நல்லா உரைக்கட்டும். உப்பு போட்டு சாப்பிட்டாதானே உரைக்க போதே. நல்லா கட்டிக்கிட்டீங்களா? உப்பு இல்லைங்க. உள்ள போய் கொட்டிக்க போறாரு. யார் சம்பாரிச்சது? சாப்பிடறதுக்கு எல்லாம் கணக்கு போட்டுட்டு இருக்கீங்க. கணக்கு போடுவேன். ஏன் போட கூடாது? வள்ளுன்னு சொல்லுமா மைனர் மாதிரி தெரியுறோம். யார் உழைப்புல? ஏன் பணம்? எது உங்க பணம்? அது மக்களோட வரி பணம். அதுல எனக்கு பங்கு இருக்கு. யோ பியே சொல்லி குடியா. சொன்னா மட்டும் தெரியுமா? எப்படி நான் இங்க கூட பிறந்தாரு? எப்ப பாரு ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு வாயை மூடிட்டு உன் வேலைய பாக்குறியா? பின்ன எப்ப பார்த்தாலும் மாமாவை எதிர்த்து பேசணும். என்ன எதிர்த்து பேசணும்? கலகம் பண்ணணும்னு வீட்டுக்குள்ளே ஒரு துரோகியை வளர்த்துக்கிட்டு இருக்காரு சிஎம் பூமிநாதன். இந்த கருத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். முதல்வர் ஆசைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இந்த பூமிநாதன் பொலத புத்தர். இவன் எனக்கு பண்ணானா இல்ல பூமிநாதனுக்கு பண்ணானா தெரியல. ஏய் இது கோவத்தை இதுக்கு அம்மா தானங்க பதில் சொல்லணும். சாப்பிடறதுக்கு ஒரு இடமே கிடையாது அவனுக்கு. ஐயோ காலங்காத்தால இவங்க மூஞ்சல் முடிச்சா விளங்குமாயா? ஏன் இவனுக்கு ஆனா உனானா மந்திரி வீட்டுல வந்து கோஷம் போறானுங்க. அதானே நாம எலெக்ஷனுக்கு ஒரே ஒருத்தர் தானே அவங்க வீட்டுக்கு போனோம். அதுக்கப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு எட்டி பார்த்தோமா சூடு சென்ற இல்லாம நம்ம வீட்டுக்கு மட்டும் வரானுங்க. இல்ல நம்ம அவ்வளவு பிஸின்னு சொல்ல வந்தேன். சரி சரி இந்த மனு எல்லாம் வாங்கிட்டு துரத்தி அனுப்புவாங்களே. மனுவை நீங்க கேட்டாலும் உங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க. உங்க மகன் கையில கொடுக்க போறாங்க. மகன் கிட்டயா? ஆமா. இனிமே உங்களால எந்த பிரயோஜனமும் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால மனு எல்லாம் உங்க மகன் கிட்ட கொடுக்குறாங்க. வர வர உங்க மகனுக்கு மவுசி ஏறிட்டே போகுது. ஜாக்கிரத. அதே இருக்காரு. அது நம்ம கோனா பண்ண சேனா. எட்டு மணிக்கு வர சொன்னேன். சரி உள்ள உட்கார வேணா குடிச்சிட்டு வந்துடுறேன். நாராயணா அங்க பாரு ஏதோ வில்லங்க மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. சிரிச்சு சிரிச்சு அழகா பேசிட்டு இருக்கான். வில்லங்க ஒண்ணு இருக்காது. சிரிச்சுட்டே திட்டுல உங்க பையன் கிளியடி ஆச்சு. என்ன உங்க பரம்பரை அப்படி பொங்கன பேருக்கு ஒண்ணு தனியா கவனிச்சிருக்கேன்.
நாலு முறை மந்திரியா இருந்து பல டிபார்ட்மெண்ட்டுங்களா பார்த்தாச்சு. எப்பாவது சிஎம் ஆனா அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்ம கைக்கு வரும்னு பார்த்தேன். அதனால என்ன, என் சீமந்த புத்திரன் தயவால இப்ப அது என் கைக்கு வந்துருச்சு. எதிர்கட்சியில யார் யாரை அரெஸ்ட் பண்ணுன்னு லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன். தபார், உனக்கு தேவையில்லாதவங்க யாரையாவது அரெஸ்ட் பண்ணுன்னா சொல்லு, அவங்களே சேர்த்து ஆர்டர் பண்ணிடுறேன். இட்லி தோசைக்கு ஆர்டர் பண்ற மாதிரி பண்றேன். இல்ல, அவளை ஈஸி ஆயிடுச்சு சொல்ல வந்தேன். நாம யாருன்னு அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு காட்டணும். ஆமா, ஆட்சி மாறணும்னு அவங்க காட்டுவாங்கல்ல. என்ன காட்டுவாங்க? அதான் ஆட்சி மாறலையே என்ன சாரு. வாடா 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 என் செல்லமே, வா முத்தழுக்கு வா உக்காரு. கொஞ்சம் எப்படி வரீங்களா? ஹால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க கூப்பிடுறாரு. ஓ வா 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 வா. என்ன நடக்கும் என்ன நடக்கும்? நீங்க அப்படி உட்காருங்க. மந்திரி சீட்ல மந்திரி தான் உட்காரணும். இல்லனா கண்ட மாஜிங்க வந்து உட்காந்துருவாங்க. இல்ல கண்ட மந்திரிக்கு வந்து உட்காந்துருவான்னு சொன்னேன். இவ்வளவு நாளா நாடு நாடுன்னு நாட்டுக்காக கஷ்டப்பட்டீங்க, கொஞ்ச நாளைக்கு வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்தாங்க. நாடு நல்லது. இல்ல நீங்க ஹோம் மினிஸ்டர், இனி அவர் ஹோமுக்கு மினிஸ்டர்னு. அம்மா நான் முத்து பேசுறேம்மா. அப்பா வீட்டுல இருக்கிறது இல்ல வீட்டுல இருக்கிறது இல்லன்னு அடிக்கடி சொல்வீங்களே, இனிமே அப்பா பர்மனண்டா வீட்டுல தான் இருக்க போறாரு. அவருக்கு பிடிச்ச மாதிரி நல்ல காரசாரமா ஏதாச்சும் சமைச்சு போடுங்கம்மா. ஆமாம்மா, நிறைய வேலை இருக்குமா, அப்புறமா பேசுறேம்மா. ஒரு 15 நிமிஷம் நான் அந்த நாற்காலையில் உட்காந்ததையே உன்னால பொறுத்துக்க முடியல. 20 வருஷம் அந்த நாற்காலையில் உட்காந்துருக்கேன். எனக்கு எப்படி இருக்கும் பார்த்துறேன். சார், உங்களை பார்க்க கலெக்டர் இளமாறன் வந்திருக்கார் சார். வெயிட் பண்ண சொல்லுங்க. சின்ன மச்சான் சொல்லுங்க. சார் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கார் சார். எவ்வளவு நேரம்னாலும் வெயிட் பண்ணுவாரு, வெயிட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். சார் யாரு? பரத்வாஜ் ஐஏஎஸ், என்னுடைய அபிஷியல் செக்ரட்டரி. ஐயோ, அப்ப என்னுடைய போஸ்ட் என் சைடு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஐயா, ஒரே செகண்ட்ல அப்பா சைடுல இருந்து என் சைடு வந்துட்டு உன்னை எப்படி நம்புறது? இப்ப நான் அப்பா சைடு போக முடியாது, எந்த சைடு தான் போறது? ஒரு சைடு இருக்கு. எந்த சைடு? அவுட் சைடு. இந்த காலத்துல மந்திரிங்க பதவி போன பிறகு கூட கவர்மெண்ட் கொடுத்த கெஸ்ட் ஹவுஸ் காலி பண்றதே இல்ல. ஆனா நம்ம மந்திரி கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்து இந்த பக்கம் வரவே இல்ல. நீங்க வந்த நல்ல நேரம் வந்துட்டாரு. வாங்க, இங்க அடுப்பாங்கறதுல இருந்து ஆரஞ்சு எடுக்கிற வரைக்கும் ஆளினால் நான் தான் நீக்க சுழங்கிலி பவா. வலது கால எடுத்து சொல்ல வாங்க. என்னமா சொல்லுங்க சார் பிளீஸ். மினிஸ்டர் எங்க ஹனிமூன் போறாருன்னா எங்க வேணா போலாம்,